உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின்படி கொரோனா தொற்றினால் இறந்தவர்களை உள்ளூர் சூழ்நிலைகள் மற்றும் குடும்ப விருப்பங்களுக்கு ஏற்ப தகுந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளுடன் அடக்கம் அல்லது தகனம் செய்யலாம் என்பதையும் தான் நினைவூட்ட விரும்புவதாக ஹனா சிங்கர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தொற்று நோயால் இறந்தவர்களின் உடல்கள் தகனம் செய்யப்பட வேண்டுமென்ற பொதுவான தீர்மானம் காணப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இவ்விடயத்தில் இலங்கை அரசாங்கம் தனது பொறுப்பினை எதிர்காலத்தில் உறுதிப்படுத்தும் எனவும் ஹனா சிங்கர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் ஒற்றினையும் அவர் அனுப்பியுள்ளார் குறித்த கடிதத்தில் இலங்கையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை அடக்கம் செய்வதற்கான தற்போதைய தடை விரைவில் மறுபரிசீலனை செய்யப்படலாம் என்ற தகவல்களை தான் அண்மையில் அவதானித்ததாக ஹனா சிங்கர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவ்விடயமானது மக்களது பாதுகாப்புடன் தொடர்பு பட்ட விடயம் என்பதால் இதனை அவதானமாக கையாள வேண்டுமென தான் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் சான்றுகளை அடிப்படையாக கொண்ட வழிகாட்டுதல்களையும் அனைத்து சமூகங்களின் உரிமைகளையும் மதித்து நிலைநிறுத்துவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் கடமைகளையும் கருத்திற்கொண்டு தற்போதுள்ள கொள்கை திருத்தப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு சமூகத்தினது உணர்வுகள் மற்றும் கலாசார நடைமுறைகள் மதிக்கப்படாத சந்தர்ப்பத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் பாதிக்கப்படலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் ஏனெனில் அவ்வாறான நிலைமைகள் மக்கள் தமது சுகாதார தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் எனவும் இலங்கையின் ஐக்கிய நாடுகளுக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதிக்காததன் விளைவுகள் சமூகத்தில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவ்விடயத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை தனது கருத்தை ஆழமாக வலியுறுத்துவதுடன் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தாம் ஆதரவினை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஹனாசிங்கர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்